Hi friends, Selva Tech நண்பர்கள் Selva Tech family எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோல யூடியூபோட அப்டேட் புதிய அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். ரெண்டு அப்டேட் வந்திருக்கு. ரெண்டு அப்டேட்டை நான் காமிக்கிறேன். ஃபுல்லா வந்து உங்களுக்கு AdSense அக்கவுண்ட் இருக்குல்ல, நீங்க யூடியூப்ல சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி அதற்கான ஆப்ஷன் எல்லாம் எனபிள் ஆயிருச்சு. எல்லாருக்குமே எனபிள் ஆயிருக்கும். ஆவாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்ல, ஸ்டோரி டேப்ல சூப்பரான ஆப்ஷன் எல்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அப்டேட் எல்லாம் வந்திருக்கு, எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சூப்பரான சேனலை பத்தி சொல்லிடுறேன். BFF குக்கரி அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கு. ஒரு பக்கமான குக்கிங் சேனல், நான்வெஜ்ஜா இருக்கட்டும் வெஜ்ஜா இருக்கட்டும் ஏகப்பட்ட ரெசிபி சூப்பரா சிம்பிளா சொல்லி தர்றாங்க. ஏகப்பட்ட பிளாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சூப்பரான ஒரு வீடியோ கூட போட்டிருக்காங்க. நம்ம கம்யூனிட்டி டேப்ல வேணா இருக்கும், அந்த வீடியோ பாருங்க. அதாவது ரோட்டு கடை காளான் மசாலா செய்வது எப்படி அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமான வீடியோ. அது மட்டும் இல்ல, சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. BFF குக்கரி சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம லிங்க் கிளிக் பண்ணி விசிட் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்பதான் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப நம்ம ஆட்ஸ் அதாவது யூடியூப்ல வந்திருக்கிற அப்டேட் ரெண்டு அப்டேட்டையும் பார்க்கலாம். ரெண்டு மூணுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் வந்திருக்கு, எல்லா அப்டேட்டையும் பார்க்கலாம். நீங்க யூடியூப் பத்தி உடனுக்குடன் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வாழ்க தமிழ். ஓகே, யூடியூப்ல வந்திருக்க ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோரி டேப்ல தான் இந்த அப்டேட் வந்திருக்கு. நீங்க சாதாரணமா ஹோம் பேஜ் பாத்தீங்கன்னா தெரியும், ஹோம் பேஜ்ல பாருங்க. ஹோம் பேஜ்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்டோரி டேப் இருக்கு. இந்த ஸ்டோரி எல்லாம் இருக்கு. இந்த ஒரு ஸ்டோரி நான் ஓப்பன் பண்றேன் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டோரி ஓப்பன் பண்ணிட்டு இப்ப ஸ்டோரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸ்டோரி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப ஸ்வைப் பண்றேன் பாருங்க, கீழே இருந்து மேல அடுத்தடுத்த சேனல்களோட அப்டேட்லாம், சேனல்களோட ஷார்ட் ஸ்டோரிஸ் ஸ்டோரி டேப்ல போட்டது இது எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும், இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு ஸ்டோரி டேப்ல. எப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் வைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சப்ஸ்கிரைப் பட்டன்ங்கிறது வந்து இந்த சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வராது. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தான் சப்ஸ்கிரைப் பட்டன் வரும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக யூடியூபே கொடுக்கறது, இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நம்ம கொடுக்கறது கிடையாது. யாரும் சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க. யூடியூப் தரப்புல இருந்து இது கொடுக்கறது, நம்ம வைக்கிறது கிடையாது. நான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா வராது. இப்போ நான் அந்த செல்வா டெக் சப்ஸ்கிரைப் ஓடிக்கிட்டு இருக்கு, இது வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஏற்கனவே, அதனால எனக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் வரல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து கமாண்ட் பாக்ஸை யாரும் பார்க்க முடியாது. ஸ்டோரி டேப்பில் உள்ள கமாண்ட் எல்லாம் யாரும் படிக்க முடியாது. ஆனால் இப்போ வந்து கமாண்ட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கமாண்ட் பாக்ஸ் இங்கேயே வந்துருச்சு. இங்கேயே ரிப்ளை பண்ணிக்கலாம், ரிப்ளை இன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயே ஃபோட்டோ எடுத்தும் ரிப்ளை பண்ணலாம், வீடியோ மூலியமாகவும் ரிப்ளை பண்ணலாம், எப்படி வேணாலும் ரிப்ளை பண்ணலாம். ஸோ கமாண்ட் பாக்ஸும் ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாதிரி கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணாலோ இல்லை மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணாலோ அடுத்தடுத்த ஸ்டோரி வருது. நீங்கள் ஃபோனை டச் டிஸ்பிளே டச் பண்ணீங்கன்னா அவங்க போட்டிருக்க அடுத்தடுத்த ஸ்டோரி வருது. அதே சேனலில் உள்ள அடுத்தடுத்த ஸ்டோரி வரும். ஓகே, ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து AdSense அக்கௌண்ட்டை உங்கள் யூடியூப்லேயே சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்திருக்கு. இல்லை லீவ் ஆகிறதுக்கான ஆப்ஷன்லாம் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய யூடியூப் சேனலோட டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மானிட்டைசேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதுல கடைசியா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு கீழே வாங்க. கடைசியா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. AdSense அக்கவுண்ட் ஆக்டிவ் அப்படின்னு போட்டு கீழே சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சேஞ்சுங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். AdSense அக்கவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷனும் இங்க கேட்பாங்க ப்ரொசீடுன்னு. இப்போதைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணல, அதனால அதை விட்டுரலாம். AdSense அக்கவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததா வந்திருக்கிறது பாத்தீங்க, அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சி அக்ரிமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த அக்ரிமெண்ட் உங்களுடைய அக்ரிமெண்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா. மூணாவதாக இருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொசீட், அதாவது நீங்கள் வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றீங்க அப்படின்னா வந்து இதை வந்து லீவ் பண்ணி வெளில வந்துக்கலாம். அதாவது AdSense-லேருந்து நீங்கள் வெளில வர்றீங்கன்னா வந்துக்கலாம். இந்த மூணு அப்டேட்டும் புதுசாக வந்திருக்கு. இது முன்னாடியெல்லாம் காமிக்கலை. இந்த கடந்த ஒன் வீக்காக நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் அப்டேட் வந்திருக்கு. இது ஒன் வீக்கு முன்னாடியே வந்துருச்சு இந்த அப்டேட்டு. ஸோ ரெண்டு அப்டேட்டுமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்க தமிழ்.